மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். தயவு செய்து நம்ம சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போவோம். கேள்வி எண் 93. அழகிய பெரியவனின் எந்த புதினத்துக்காக தமிழக அரசு விருது கிடைத்தது? ஆன்சர் தகப்பன் குடி. இது பார்த்தீங்கன்னா 2003 வந்து கிடைத்தது அவருக்கு விருது. கேள்வி எண் 94. அழகிய பெரியவனின் சிறு கதைகள் சில கூறுக. ஆன்சர் குரடு நெறிக்கட்டு. கேள்வி எண் 95. அழகிய பெரியவனின் கவிதை நூல்கள் சில கூறுக. ஆன்சர் எனக்கும் உனக்குமான சொல். பார்த்தீங்கன்னா அருப நஞ்சு. கேள்வி எண் 96. அழகிய பெரியவனின் கட்டுரை தொகுப்புகள் சில கூறுக. ஆன்சர் மீர்கோணம் பெருகும் வேட்கை. கேள்வி எண் 97. வேளாண்மை இலக்கிய நூல் எது? ஆன்சர் பல்லு. கேள்வி எண் 98. திருமலை முருகன் பல்லு. ஆன்சர் பெரியவன் கவிராயர். கேள்வி எண் 99. வட ஆறி நாடு பார்த்தீங்கன்னா திருமலையும் தென்னாரி நாடு குற்றாலம் ஆகும். கேள்வி எண் 100. கா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சோலை. 101. சலசவாவி. இதனுடைய ஆன்சர் தாமரை தடாகம். கேள்வி எண் 102. திருமலை சேவகன் யார்? இதனுடைய ஆன்சர் முருகன். கேள்வி எண் 103. கொன்றை மலரை சூடியவர் யார்? இதனுடைய ஆன்சர் சிவபெருமான். கேள்வி எண் 104. பள்ளு இலக்கியத்தை தொல்காப்பியம் என்னவென்று குறிப்பிடுகிறது? ஆன்சர் புலன். கேள்வி எண் 105. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை? இதனோட ஆன்சர் 96. கேள்வி எண் 106. த சிற்றிலக்கிய வகையாகும். பள்ளு சிற்றிலக்கிய வகையாகும். கேள்வி எண் 107. பள்ளுவின் மற்றொரு பெயர் என்ன? இதனோட ஆன்சர் உளத்திப்பாட்டு. கேள்வி எண் 108. திருமலை முருகன் பள்ளு கூறும் நெல் வகைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 24. கேள்வி எண் 109. திருமலை முருகன் பள்ளு கூறும் காளை வகைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 8. அப்படி பார்த்தீங்கன்னா காரி, தொந்திக்காளை, மாள்காளை, மறைக்காளை, மயிலைக்காளை, மேலைக்காளை, செம்மறையான், கருமறையான். கேள்வி எண் 110. திருமலை முருகன் பள்ளு கூறும் உழவு கருவிகள் யாவை? இதனுடைய ஆன்சர் கலப்பை, நுகம், பூட்டு, வல்லைக்கை, உலக்கோல், கொழுக்கய மரம், மண்வெட்டி, வடம். கேள்வி எண் 111. கண்காணி. இதனுடைய ஆன்சர் கண்காணி. இது வந்து நெல் அளவை மேற்பார்வை இடுபவர் ஆவார். கேள்வி எண் 112. பெரியவர் கவிராயனின் காலம் என்ன? இதனுடைய ஆன்சர் 18ஆம் நூற்றாண்டு. கேள்வி எண் 113. பண்பை பண்பொழில் என அழைக்கப்படும் ஊர் எது? இதனுடைய ஆன்சர் பண்புலிப்பட்டினம். கேள்வி எண் 114. திருமலை முருகன் பள்ளுவின் வேறு பெயர்கள் என்னென்ன? இதனுடைய ஆன்சர் பள்ளிசை, திருமலை, அதிர்பள்ளு. கேள்வி எண் 115. திருமலை முருகன் பள்ளுவின் பாட்டுடை தலைவர் யார்? உடைய ஆன்சர் முருகன். கேள்வி எண் 116. மழைக்கால மலர்கள் யாவை? உடைய ஆன்சர் காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, தளவம், பிடவம். கேள்வி எண் 117. அலர்ந்து என்பதன் பொருள் என்ன? உடைய ஆன்சர் மலர்ந்து. கேள்வி எண் 118. ஐங்குறு நூறு. உடைய ஆன்சர் 5+ குறுமை+100. கேள்வி எண் 119. ஐங்குறு நூறில் எத்தனை பாடல்கள் உள்ளது? ஆன்சர் 500 பாடல்கள் உள்ளது. கேள்வி எண் 120. ஐங்குறு நூறில் நூல் அமைப்பு யாது? ஆன்சர் 3 அடி சிற்றல்லை, 6 அடி பேரல்லை. கேள்வி எண் 121. ஐங்குறு நூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? ஆன்சர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கேள்வி எண் 122. ஐங்குறு நூரை தொகுத்தவர் யார்? ஆன்சர் கூடலூர் கிழார். கேள்வி எண் 123. ஐங்குறு நூரை
தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர்: யானை கட்சே, மாந்தரன் சேரலிரும் போரை. கேள்வி எண் 124. இப்போ திணைகளுடைய யார் இது பண்ணாங்கன்றதை பார்ப்போம். குறிஞ்சி பார்த்தீங்கன்னா கபிலர், முல்லை, பேயனார், மருதம், ஓரம் போகியார், நெய்தல், அம்மூவனார், பாளை, ஓதலாந்தையார். கேள்வி எண் 125. எதனை காட்டின் மூலவர் என்பர்? என்னுடைய ஆன்சர் யானை. கேள்வி எண் 126. டாக்டர் கே என்று அழைக்கப்படுபவர் யார்? என்னுடைய ஆன்சர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. கேள்வி எண் 127. யானைகளின் உடல் நிலையை பேணுவதற்குரிய வழிமுறைகளை கூறியவர் யார்? என்னுடைய ஆன்சர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. கேள்வி எண் 128. நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள் யாவை? பார்த்தீங்கன்னா 21 சொற்கள் உள்ளன. அவை: கயம், வேலம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அள்ளியன், அனுபமை, ஆணை, இபம், இறதி, குஞ்சரம், கரி, வல்விலங்கு மற்றும் அஞ்சனம் ஆகும். கேள்வி எண் 129. யானைகள் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்கின்றன? ஆன்சர் சுமார் 70 ஆண்டுகள் வாழ்கின்றன. கேள்வி எண் 130. யானைகளில் எஞ்சியுள்ள மூன்று சிற்றினங்கள் யாவை? ஆன்சர் ஆப்பிரிக்க புதிர்வெளி யானைகள் மற்றும் ஆப்பிரிக்க காட்டு யானைகள், ஆசிய யானைகள். கேள்வி எண் 131. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி யானை பரிசோதனையின் போது யாரை பற்றி பேசினார்? ஆன்சர் ஜெல்லி, கம்பன் மற்றும் பரணரை பற்றி பேசினார். கேள்வி எண் 132. யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. கேள்வி எண் 133. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெற்ற உயரிய விருது என்ன? ஆன்சர் வேணு மேனன் ஏலிஸ் விருது. 2000 ஆண்டு வந்து இந்த விருது வந்து பெற்றார். கேள்வி எண் 134. தமிழக கோவில் யானைகளுக்கு மன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. கேள்வி எண் 135. ஜெயமோகன் சொந்த ஊர் எது? ஆன்சர் நாகர்கோவில். கேள்வி எண் 136. யானையை பாத்திரமாக வைத்து ஜெயமோகன் எழுதிய முருகன் யாவை? ஆன்சர் மந்தகம், பூமை, சென்னாய். கேள்வி 137. யானை டாக்டர் ஆன்சர் ஜெயமோகன். கேள்வி 138. உடல்நிலை மெய்மயக்கம் ஆன்சர் அச்சம், எச்சம், மொத்தம், அப்பம், கப்பம். கேள்வி 139. வேற்றுணிமை மெய்மயக்கம் ஆன்சர் தேர்தல் மற்றும் வாழ்பவன். கேள்வி 140. இன வெழுத்து ஆன்சர் சொற்களின் இடையில் மெல்லின எழுத்துக்கு பின் வரும் வல்லின மெய்கள், அதாவது அங்கம், சத்தம், பஞ்சம், கம்பம், பண்டம், தென்றல். கேள்வி 141. வளருங்காவில் இது பார்த்தீங்கன்னா முகில் தொகை, ஏறும் பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டம். கேள்வி 142. தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். கேள்வி 143. ஆப்ரஹாம் பண்டிதர் காலம் என்ன? ஆன்சர் 1859 முதல் 1930 வரை, அதாவது 71 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு. கேள்வி 144. ஆப்ரஹாம் பண்டிதர் எங்கு பிறந்தார்? ஆன்சர் சாம்பவர் வடக்கரை, அதாவது தென்காசியில் இருக்கு. கேள்வி 145. ஆப்ரஹாம் பண்டிதர் திண்டுக்கல்லில் ஆசிரியராக இருந்தபோது எந்த துறையிலும் சிறந்து விளங்கினார்? என்னோட ஆன்சர் சித்த மருத்துவம். கேள்வி 146. பண்டுவர் அப்படின்றது வந்து மருத்துவரை குறிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோஸ்லேருந்து நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப், இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வித்தியாசமான வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.